ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு லிட்டில் குட்டி. இன்னைக்கு கதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ் எஃபெக்ட் எடிட்டிங் இந்த ஃப்ரீ ஃபயரில் பார்த்துருப்போம். ஸோ நீங்களே பியர் ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வளவளம் பேசாமல் டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன் இந்த மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீனை மட்டும் இது பண்ணிட்டு அதோட எண்டிங் அதை சுர சீனை மட்டும் லாஸ்ட்டில் கொடுத்துருவோம், ஓகே? எப்படி இந்த ஃபஸ்ட்டு சீன் இங்கே இருக்குன்னா, சுர சீன் லாஸ்ட்டில் இருக்கும், ஓகேவா? இந்த மாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங், இது அடுத்த ஸ்டார்டிங், இது அடுத்த ஸ்டார்டிங், ஓகேவா? இது மூணு நாலு கிளிப் கொடுத்துருக்கேன். நாலு கிளிப்பும் சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோமோ போட்டுக்கணும், ஓகேவா? ஸ்லோமோ போட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துணும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோத நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபுல் புரியலைனா கூட வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண பார்த்து என்ன கொடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்பேன், ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே தான் லிங்க் தந்திருக்கேன், எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க் தந்திருக்கேன், ஓகேவா? மூணு இதுக்கு மொத்தம். ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ப்ளூ கலர் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கலர் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஃப்எக்ஸை ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ப்ளூ கலர் மார்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், இப்போ நான் அதை ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ குட்டிஸ், இதான் அந்த எஸ்எஃப்எக்ஸ். ஸோ இந்த இது டச் பண்ணிக்கோங்க, நீங்கள் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு தேவைப்படாதுங்க, ஓகேவா? அதை டிலீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, ஓகே? கொஞ்சம் தள்ளி வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அதை அமைக்கி டூப்ளிகேட் கொடுங்க. ஸோ மறுபடியும் டூப்ளிகேட் கொடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே, சவுண்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்த ஒரு எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கிற இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக கொடுத்து எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அது டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எஃப்எஸ்எக்ஸை ஆட் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பிளாக் ஸ்கின் கொடுத்து எக்ஸ்ட்ரா கார்டியோ கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது எஸ்எஃப்எக்ஸை வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் எப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்து டூப்ளிகேட் கொடுங்க. ஸோ டூப்ளிகேட் கொடுத்தேன்னு அப்படின்னா அதே மாதிரிக்கு வந்துடும். இப்போ மொத்தமாக ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் லைட்டாக தள்ளி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணணும். ஸோ அந்த சாங் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த சாங்கை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிட்டிங், ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஓகேவா? Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. ஓகே குட்டிஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங் பண்ணுற ஸ்டார்ட் ஆகுது எஸ்எஃப்எக்ஸோட ஸ்டார்டிங், ஓகேவா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நடுவில் கட் பண்ணுங்கள். ஸோ ட்ரிம் கொடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் அண்ட் ப்ளேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது ஆடியோ அமுக்குங்க, ஓகேவா? இந்த மாதிரிக்கு ஆடிக்கிட்டு ரிவர்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டுக்கு முன்னாடி பின்னிங் ரிவர்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்தா சாங் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு வரும். சரி ஓகே, இப்போ வந்து வீடியோ நல்லா தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் சீனை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ கொடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 128 கொடுத்துருங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக சவுண்டு கம்மியாகிற மாதிரி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஃப்எக்ஸை 1 எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேன். சரி ஓகே, நல்லாவே இருக்குது. இதுக்கப்புறம் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேயர் வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்க. ஸோ பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வாங்க, ஓகேவா? ஸோ குட்டிஸ், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சோன்னா நீங்கள் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் எப்படினா வச்சுக்கலாம். இதை கொடுத்து வச்சுக்கலாம், ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், ஓகேவா?
ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங் போய்க்கோங்க. பிளெண்டிங்கில் ஓவர்லே அப்படின்னு இருக்கும், அந்த ஓவர்லேவை நீங்கள் அமைக்கிறோங்க. ஓகேவா, ஓவர்லே கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. அதில் ஓவர்லே அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஷூட்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அது வரைக்கும் கொண்டு போய்க்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்து செகண்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இப்போ எடிட்டிங் முடிஞ்சு இப்போ ப்ளே பண்ணலாம். Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. குட்டீஸ், இந்த வீடியோ மேக் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தரமான சிறப்பான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் அண்ட் பாய்.